வணக்கம் மங்களம் சேனலில் இருக்கிறேன். ப்ரீவியஸாக நம்ம வந்து சின்னம்பார் ஐஸ்லேண்ட் பார்த்திங்கன்னா ஒரு ஷார்ட் கட் ரூட் எடுத்து வந்திருந்தோம். ஸோ அவர் ஃபுஷியா சிட்டிலேருந்து வரல, அது வந்து இன்னும் கொஞ்சம் லேட் ஆகும் அப்படிங்கிறதுக்காக ஆல்ரெடி ஆர்டிகோனோ அங்கே தான் கிடைக்கும். அது வேறு ஆர்டிகோனோ பிடிக்காது மட்டும்தான் இருக்கும், அதனால் ஆர்டிகோனோ ஆல்ரெடி பிடிக்காத பற்றி ஆல்ரெடி ஒரு வீடியோ வந்து போட்டாச்சு, ஃபைவ் ரெட்லேயே இருக்குது, வேணால் நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாங்களாம். அண்ட் அந்தளவுக்கு எதுவும் பெருசாக இல்லாதனால அதை வந்து ஸ்கிப் பண்ணிட்டு ஒரு ஷார்ட் ரூட் எடுத்து வந்து இங்கே சின்னம்பார் ஐஸ்லேண்டுக்கு வந்தாச்சு. ஸோ அந்த ப்ரீவியஸ் வீடியோ பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அந்த ஒரு பிளேலிஸ்ட் இருக்கும், அதில் கடைசியாக வேண்டும் வீடியோ போட்டது தான், இதுக்கு முன்னாடி வீடியோ இருக்கிறது தான் அது. அண்ட் அந்த வீடியோ பார்த்தா தான் இந்த ஜிம்முக்குள்ளேயே உங்களால் என்ட்ராக முடியும். ஏன்னா இந்த ஜிம்முக்குள்ளே என்ட்ராவதுக்கு ஒரு சீக்ரெட் கீ பார்த்திங்கன்னா தேவை, அந்த கீ வந்து போன வீடியோவில் தான் வந்து வாங்கியிருந்தேன். ஸோ அதை போய் பார்த்துட்டு வந்து இங்கே வந்து வாங்க. அண்டு மைக்கு வாங்குறத பற்றி கொஞ்சம் கேட்டுட்டு தான் இருக்கேன், சீக்கிரமாக ஒன்று மைக் வாங்கிட்டோம்னா கிளாரிட்டி கொஞ்சம் நல்லா வந்துடும்னு நம்புகிறேன். பார்க்கலாம், வேகமாக மைக் வாங்க ட்ரை பண்ணுறேன். அண்ட் செகண்ட் சேனல் பற்றி பேசாமல் இருக்க முடியாது, தயவு செஞ்சு தயவு செய்து போய் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ். நானும் கேட்டுக்கிட்டே தான் இருக்கேன். ஏன்னா நம்ம சேனலுக்கு பார்த்திங்கன்னா 1260 நினைக்கிறேன் இப்போதைக்கு கரண்ட் சப்ஸ்கிரைபர்ஸ். ஸோ அந்த செகண்ட் சேனலில் பார்த்திங்கன்னா வெறும் 140 சப்ஸ்கிரைபர்ஸ் தான் இருக்கீங்க. ஏன் ரொம்ப பெரிய கேப் தான் இருக்குது. ஸோ பார்க்குறவங்க அத்தனை பேருமே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. ஏன்னா இந்த சேனலில் பார்த்திங்கன்னா காப்பிரைட் கிளைம்ஸு காப்பிரைட் ஸ்ட்ரைக்கு எதாவது வந்து பிளாக் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் எக்கச்சக்கமாகவே இருக்குது. அதனால் இவ்வளோ தூரம் நம்ம வந்து வந்து திடீர்னு கொசுக்குன்னு போயிட முடியாது, ஃபஸ்ட்லேருந்து திரும்ப ஆரம்பிக்க முடியாது, அது ரொம்பவே கஷ்டம், மண்டையை பிடிச்சிக்கிற வேலை தான். அதனால தான் இப்போ வந்து செகண்ட் பேக்கப் சேனல் வந்து ஒரு ஆரம்பிச்சிருக்கோம். ஸோ அதில் போய் அதோட லிங்க் பார்த்திங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயே இருக்கும். டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்னு என்னென்னா இந்த வீடியோ பார்த்துட்ருக்கீங்கல்ல இதோட டைட்டிலில் ரைட் சைடு பார்த்திங்கன்னா ஒரு ஏரோ மார்க்கை திருப்பி போட்ட மாதிரி ஒரு சிம்பிள் இருக்கும், அதை டச் பண்ணிங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒன்று ஓப்பன் ஆகும். அதில் தான் வந்து ப்ரீவியஸ் வீடியோட லிங்க்கும் செகண்ட் சேனலோட லிங்க்கும் பார்த்தீங்கன்னா இருக்கும். அதில் செகண்ட் சேனலோட லிங்க் டச் பண்ணிங்கனாலே செகண்ட் சேனல் வந்து ஓப்பன் ஆகும், அதை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படி பண்ணால் தான் நமக்கு அந்த கனெக்ஷன் வந்து பிரேக் ஆகாமல் இருக்கும். ஸோ அதில் வந்து வெட்டியாலாம் இல்லை, ஜஸ்ட் அதுலேயும் வீடியோ போட்டுகிட்டே தான் இருக்கேன், நீங்கள் வேணால் அந்த வீடியோவும் பார்த்து என்ஜாய் பண்ணிக்கலாம். ஸோ தயவு செஞ்சு போய் வீடியோ பிடிச்சிருந்தால் பார்த்துட்டு அப்படியே சப்ஸ்கிரைப் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வந்துடுங்க. அப்படி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது வந்தாங்கன்னா அவங்களுக்கு அந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணி விடுங்க. ஓகே, சொல்கிறதெல்லாம் சொல்லியாச்சுன்னு நினைக்கிறேன். ஓகே, ஜிம் லீட்ரு பார்த்தீங்கன்னா இவர் வந்து 5 ஜிம் லீட்ரு தான். ஸோ நம்மக்கிட்ட கடலே இருக்குது, கடலை வச்சு நெருப்பு அமைச்சிட முடியாதா? சரி, ஓகே, ரேப்பிடாஷ் இன்னும் 4-on-4 பேட்டில்ன்னு நினைக்கிறேன் இது. ஸோ ஆல்ரெடி அவன்கிட்ட 3 கலி, இன்னும் 1 தான் இருக்குது, அதையும் வந்து நம்ம வேகமாக முடிச்சிடலாம். என்னடா சோலாரை இருக்கிற லூசு பயலாடானி அப்படின்னு நீங்கள் வந்து கேட்பீங்க, எனக்கு தெரியுது. ஆனால் கடலுக்கு கொஞ்சம் தான் வந்து லைஃப் இருக்குது, அதை வச்சு எதுவும் பண்ண முடியாது. நம்மகிட்டே தான் ஸ்லீப் பவுடர் லீட் சீட் அந்த டெக்னிக் இருக்குது, அது வந்து நல்லா தான் கை கொடுத்துட்ருக்கு இப்போ வரைக்கும். ஸோ அதையே வந்து நான் வந்து கண்டினியூ பண்ணிக்கிட்டே இருக்கேன். அது இருந்தால் மட்டும் போது எந்த வகையான போக்கிமானையும் அடித்து தூங்கலாம் அப்படின்ற ஒரு நம்பிக்கை தானே வாழ்க்கை. ட்ரை பண்ணி பார்ப்போம். இந்த ஃபுல் ஹீல் வேறு போட்டுடுறானுங்களா, அது வேறு கடுப்பு ஏற்றுது. இந்த ஃபுல் ஹீலை தான் இவர் வேறு யூஸ் பண்ணிக்கிட்டே இருப்பார். எப்படியோ திரும்ப ஸ்லீப் பண்ணியிருக்கோம், நடுவில் எங்கேயும் எந்திரிச்சு அடிச்சிச்சுன்னா ஒரே அடியில் சோலார் காலி. அப்புறம் கஷ்டப்பட்டு 46 லெவல் ஏற்றின ஸ்டார்டர் வந்து ஊ தான். பார்க்கலாம், நம்ம வேறு நஸ்லாக் சேலஞ்சை வேறு அக்செப்ட் பண்ணி தொலைச்சிட்டோம். என்ன பண்ணுறது, ஒரு டெத்து இது வரைக்கும் எந்த டெத்ஸும் இல்லை. ஸோ இதுக்கு மேலேயும் அப்படியே 0 டெத்ஸ்லேயே முடிக்க வந்து நான் ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். ஆனால் எலைட் 4 லீகை ஜெயிக்கிறது, ஒரு டெத்ஸ் கூட இல்லாமல் ஜெயிக்கிறது வந்து கஷ்டம்தான், ரொம்ப கஷ்டம்தான். இருந்தாலும் பார்க்கலாம், நம்மளால் முடியும். ஒரு டெத்ஸ் கூட இல்லாமல் எலைட் 4 கேரியும் ஜெயிக்க முடியுமான்னு பார்க்கலாம். ஓகே, இப்போ நம்மளோட 7th பேட்சை பார்த்திங்கன்னா நம்ம ஜெயிச்சு. இந்த மெயின் கான்செப்ட் என்ன இது யாருக்கும் தெரியலன்னா, ஜஸ்ட் ஒரு 8 பேட்ச் வந்து ஜெயிச்சு லீகை வந்து ஜெயிக்கணும். ஸோ நமக்கு இப்போ 7th பேட்சை வந்து நம்ம ஜெயிச்சாச்சு, இந்த கடைசி ஒரே ஒரு பேட்ச் தான். அதுக்குள்ளே இந்த பில்டு பையன் கூட போய் ஒரு சின்ன மிஷின் பார்த்திங்கன்னா இருக்குது, ஐ மீன் மிஷின், அதை போய் நம்ம வந்து முடிக்கணும். ஸோ இந்த வீடியோவில் இப்போ கொஞ்சம் ஷார்ட் வீடியோவாக தான் இருக்குது. அதனால் என்ன பண்ணலான்னா, நம்ம பில்லு கூட என்னென்னலாம் பண்ணுமோ அதாலே நான் மெயின் கான்செப்டை மட்டும் காமிச்சிட்றேன், மற்ற இடத்துல நீங்கள் வந்து சுற்றி பார்த்துக்கோங்க. அண்ட் அந்த இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா ஃபயர் ரெட்னா ஒரு பிளாஸ்ட் பன் மூவ் வந்து கற்றுக் கொடுப்பாங்க, செகண்ட் ஐஸ்லேண்டில் இருக்கும். ஸோ இது வந்து லீஃப்க்ரீனுங்கிறதுனால ஏதாவது ஒரு கிராஸ் டைப் அட்டாக்காக தான் இருக்கும், நான் போய் செக் பண்ணி பார்த்துட்டு வந்தால் தான் தெரியும், வேறு வழி இல்லை. பார்க்கலாம், பொறுமையாக வந்து போய் பார்க்க வேண்டியது தான். அண்ட் செகண்ட் சேனலில் பார்த்தீங்கன்னா திரும்ப திரும்ப சொல்லிடுறேன், தயவு செஞ்சு போய் பண்ணிக்கோங்க ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ். ஸோ நீங்கள் பார்க்குற ஒரு 200 பேர் பார்ப்பீங்கன்னு நினைக்கிறேன், இந்த வீடியோ எத்தனை பேர் பார்ப்பீங்கன்னு தெரியல.
ஸோ பார்க்குற அத்தனை பேருமே சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். ஒரே நாளில் 200 சப்ஸ்கிரைபர்ஸ் வராங்களான்னு பார்ப்போம். ஒரு 1000 பேர் வந்து பார்த்தீங்கன்னா 1000 பேரும் கூட வரலாம், தப்பு இல்லை, உங்கள் இஷ்டமாக. ஓகே, ஹீல் பண்ணிக்கலாம். கடைசியாக 6வது போக்கிமான என்ன பிடிக்கலான்னு எனக்கு சுத்தமாக ஒரு ஐடியாவும் கிடையாது. அடுத்து என்ன பிடிக்கலாம்னு நானும் யோசிச்சுக்கிட்டே இருக்கேன், எனக்கு மட்டும் எதுவுமே யோசனையே வரல. ஃபயர் டைப் பிடிக்கலான்னா இந்த ஃபயர் டைப்பை எனக்கு வந்து பிடிக்கல. கிரௌலித் வந்து பிடிக்கலான்னு நினச்சேன், ஆனால் இந்த லீஃப் கிரீனில் கிரௌலித்தே அவைலபிள் இல்லையா, கடல்லையே இல்லையா, அந்த மாதிரி இருக்குது. ம், ஓகே. 2 ஐஸ்லாண்டுக்கு பார்த்திங்கன்னா வந்தாச்சு, பரவாயில்ல. ஐஸ்லாண்டுக்கெல்லாம் பேர் வைக்காமல் 3 பேர் வச்சுருக்காங்க, அது கூட நல்லா தான் பார்க்கு. ஓகே, இதுதான் கேம் சென்டரா, என்ன சொட்டாங்க, வாக்கிங் போய்கிட்டு இருக்காரு. உங்களுக்கு என்னன்னு தெரியலையா? டேய் ஸ்பைக் மாண்ட தள்ளிப்படா, எதாவது டிஸ்கஷன் பண்ணிகிட்டு இருக்கோம் இல்லை, சைக்கிளோட உள்ள வரான் பார்த்தீங்களா, அந்தளவுக்கு கதவு பெருசாக இருக்குது, வெறும் கால் மதி மட்டும்தான் இருக்குது. ம், ஓகே. அந்த சீக்ரெட் மூவ் இந்த கேமில் பார்த்தீங்கன்னா இருக்கும். ஸோ லீஃப் க்ரீன்லேயும் ஃபயர்லேயும் இருக்கிற இடம் வந்து இதுதான். அது வந்து எந்த போக்கிமான வந்து நீங்கள் கற்றுக் கொடுக்கறதுக்கு கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறீங்களோ அதை வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு வச்சுக்கணும். ஸோ இப்போ வந்து கடல் ஃபஸ்ட்டில் இருக்கிறதுனால அது வந்து வராது. நான் வந்து சோலாரை மாற்றி வச்சுக்கிறேன், ஏன்னா லீஃப் க்ரீன்லாம் கிராஸ் டைப் அட்டாக் தாங்க தருவாங்க, ஃபயர் என்ன வந்து ஃபயர் டைப் அட்டாக் தருவாங்க. ஓகே, ஏ கற்றுக் கொடுக்குறாங்கப்பா, நிறைய பேருக்கு அது வந்து வராது, சில பேருக்கு தான் வரும். நீங்கள் லக்கியாக இல்லையான்னு டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கலாம். எனக்கே இது வரைக்கும் நான் ஃபயர் அண்ட் லீஃப் க்ரீன் ஒரு 50 தடவை விளாண்டுருப்பேன், எனக்கு 2 தடவை தான் வந்திருக்குன்னா பார்த்துக்கோங்களேன். ஒருவேளை 45 லெவலுக்கு மேலே இருந்தால் தான் அது வந்து வரும்னு நினைக்கிறேன், எனக்கு சரியாக எதுவும் தெரியல, பார்த்துக்கலாம். ஓகே, சர்ஃப் பண்ணிக்கிட்டே போவோம் ஒரு பக்கமாக. இப்போ வந்து அந்த சொட்டங்கள் என்ன சொன்னார்னா, அவங்க பொண்ணு வந்து காணுமா, 3வது ஐஸ்லாண்டுக்கு தான் விளையாட போச்சான், விளையாட போகிறதுக்குன்னு ஒரு ஐலாண்டுக்கே அனுப்பி விடுவாங்க, அதை நம்ம போய் கண்டுபிடிச்சி வரணுமா, கடைசியிலேயே எந்த மாதிரி வேலைலாம் செய்ய வேண்டியதாக இருக்குது பாருங்க. சரி பாப்பா, நம்ம தான் நல்ல உள்ளம் கொண்டவராச்சு, பார்ப்போம். அப்பப்போ நம்மளை பற்றியே பெருமையாக பேசிக்க வேண்டியது தான். ஓகே, என்னடா இந்த ஸ்பைக்கு மேடம், எனக்கு தலை சொல்ல தாங்க முடியலையே, இவனுங்க தான் அடுத்த மீன் டீம் ராக்கெட்டாக இருப்பானுங்க போல் இருக்கு. சண்டைக்கு வாடா, இப்படி வாடா, பேட்டில்னா நான் ஓட்டி தான் போகிறேன். பேட்டில் நீங்கள் இவனுக்கு வந்து பாய்சன் டைப் போக்கிமான்ஸ் தான் யூஸ் பண்ணுவாங்க, காஃபிங்கு, கிரைமரு, மக்கு, வீசிங்கு, இந்த 4 போக்கிமான தான் மாற்றி ஒவ்வொருத்தரும் யூஸ் பண்ணிக்கிட்டே இருப்பானுங்க. அதனால பெரிய பேட்டில் தான் கிடையாது, அதனால் பேட்டில்ஸ் எல்லாம் கட் பண்ணிட வேண்டியது தான். நீங்களே சொந்தமாக சண்டை போட்டுக்கிறது உங்களோட கையில் தான் இருக்குது. அடுத்து 2 போகாடி, எத்தனை பேர் வருவானுங்க, அத்தனை பேருமே பேட்டிலுக்கு வருவானுங்க. வாடா மோட்டர் பைக் தண்டையா, வாடா மோட்டர் பைக் மண்டை திருநங்கி ஒரு கட்டம். இவன் தான் பாஸ் போல் இருக்கு, பாஸ் அடியாளர்களுக்கும் எந்த ஒரு டிஃப்ரென்ஸுமே கொடுக்க மாட்டேன்றானுங்க. ஓ, ஆவட்டார் அது, இந்த பிக்சர் வந்து டிஃப்ரென்ஸ் இருக்குது, ஆனால் அந்த ஆவட்டாருக்கு சுத்தமாக டிஃப்ரென்ஸ் இல்லை. பாருங்கள், இங்கேருந்து பார்த்தா பாஸ் யார் அடியாள் யாருன்னே தெரியல. ஓகே, நாம் வந்த வேலையை பார்ப்போம், அந்த பொண்ணை வேறு போய் கண்டுபிடிக்கணுமா, இந்த ஐஸ்லாண்டில் நான் போய் அந்த பொண்ணை எங்கேருந்து தேட, இதுக்குன்னே எதாவது கொடுத்து வச்சுருப்பாங்க. ஐஸ்லாண்டில் இருக்கதே 4 வீடு, அதுக்குள்ளலாம் எதுவும் இருக்க முடியாது, ஃபுல் ரீஸ்டோர். பரவாயில்ல, நல்ல மனுஷராக இருக்குது. ஓகே, இங்கே தான் நல்ல நன்ஸ்லாக் வேலை. ஃபஸ்ட்டு ரூட்டில் எந்த ஃபஸ்ட்டு போகிமானதான் பிடிக்காத விடு, நம்மக்கிட்ட ஒரு ஆல்ரெடி கிராஸ் டைப் இருக்குது, இன்னொரு கிராஸ் டைப் தான் கொடுக்குறாங்க, அதை வச்சு நான் என்ன பண்ணுறது, பிஜி எனக்கு தேவையில்லப்பா, போயிட்டு வாங்க, எனக்கு வேணாம், அதான் பிடிக்க முடியாது. அப்படியே பிஜி கிடச்சாலும் நான் வந்து பிடிக்க போகிறது கிடையாது, ஏன்னா என்கிட்ட பிஜி ஓட்டே இருக்கு, இவங்கெல்லாம் தேவையில்ல, வேணாம். இந்த வைல்டு போகிமான் சொல்கிறதால தாங்க முடியலப்பா, நானும் மேக்ஸ் ரிப்பல்லாம் இதுங்க மேக்ஸ் ரிப்பல் போடுற அளவுக்கு இதுங்க ஒன்றும் ஒர்த்து போக்கிமான்ஸ் கிடையாது. நான் அதெல்லாம் போடாமல் ஸ்கிப் பண்ணி போயிடலாம் அப்படின்னு தான் சொல்லி தான் பார்க்குறேன், இருந்தாலும் தொல்லை பண்ணிக்கிட்டே இருக்குதுங்க, என்ன பண்ணுறதுன்னு தெரியல. இங்கே ஒரு பேட்டில் வேறு, ஏதோ ஒரு கிராஸ் டைப் பேட்டில்னு தான் நினைக்கிறேன், கிராஸ் டைப் பேட்டில் தான், பல்பு சாரும் 2 ஐவி சாரும், ஈஸியாக முடிச்சிடலாம். ஓகே, பறவை வச்சே முடிச்சாச்சு, ஏன்னா அதுங்க வந்து கிராஸ் டைப் தானே, ஃப்ளைங் டைப்லாம் ஈஸியாக அசால்ட்டுக்கு அடிச்சு தூக்கலாம்.
அப்பாடா எக்கச்சக்கமான பேட்டில்ஸ் இருக்குது. நம்ம வந்து இந்த வீடியோ முடிஞ்ச வாட்டி அதுக்கப்புறமா போய் சண்டை போட்டுக்கிறேன். இப்போலாம் ஒன்று சண்டை போட தேவையில்ல, நம்ம ஸ்ட்ரைட்டாக வேலைக்கு வந்துப்போம். ஓகே. இதுதான் அந்த பெரிய ஃபாரஸ்ட். இங்கே ஏதோ ஒரு மூலையில் தான் அந்த பாப்பா வந்து உட்காந்துட்டுருக்குன்னு நினைக்கிறேன். அது எந்த மூளை கண்டுபிடிச்சி அந்த பாப்பா வீட்டுக்கு கூப்பிட்டு வரணும். வேணும் ஒன்றுட்டு. இது வேறு ஒரு பக் டைப் ஆச்சு, இதை வச்சு நான் என்ன பண்ணுறது? எனக்கு தேவையில்லை, எனக்கு வேணாம், எனக்கு வேணாம். இதை பார்த்தா எனக்கு அத்தளவு எதுவும் ஒரு பிடிச்ச மாதிரி இல்லை எனக்கு. அதனால் நான் இந்த வேணும் ஒன்றுட்ட பிடிக்க போகிறது கிடையாது, எனக்கெல்லாம் தேவையில்லை. மேக்ஸ் ஈத்தர் எங்கடா இருக்குது அந்த பாப்பா? இதாடா கடைசி எண்டு. ஓடினேன் ஓடினேன், காட்டேன் எல்லைக்கே ஓடினேன். எல்லையில் போய் உக்காந்துட்டுருக்கு, இது எதுக்குன்னு தான் தெரியல. அப்படி என்ன ஸ்கேரி போக்கிமான்? ஏடா இதை பார்த்தா எந்த ஆங்கிளில் பயமாக இருக்குன்னு எனக்கு தெரியல. டெஸ்ட்டு சொல்லுங்க, இதை பார்த்தா உங்களுக்கு பயமாகவா இருக்குது? போச்சு 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 போச்சு, ஃபுல் ஹீல் இருக்கும்னு நினைக்கிறேன். இல்லைனா கோவிந்தா தான். அப்புறம் ஸ்பார்க்கிக்கு கதை கந்தல். இப்போ என்ன பெரி அப்பா? இப்பா அப்பாவா? என்னடா பேர் இது? ஸோ லட்சுமி ப்ளீஸ். ஸோ எதோ பேசிக்கிட்டு இருக்காங்க, எனக்கு ஒன்றுமே புரியல. ஃபுல் ஹீல் அப்பாடா, ஃபுல் ஹீல் இருக்குது. நல்ல வேலை ஸ்பார்க்கிக்கும் லைஃப் அதிகமாகவே இருக்குது, அதனால் தப்பிச்சுது. ஓகே, இப்போ நான் வந்து மீட் ரேட்டோட எதுக்கு வந்தோங்கிறதே தெரியாமல் நான் பாட்டுக்கு போகிறேன். அதை கொடுக்க தானே வந்தோம், அதை போய் கொடுத்துட்டு பேசியாச்சு. ஓகே, இப்போ திரும்ப ரிட்டன் டு பில் பேசிட்டோமா? வேறு எதாவது பேச வேண்டியது இருக்கா? இல்லை, அவர் போயிட்டாரு. ஓகே, இப்போ பில்லு இருக்குங்கிறக்கான ஃபஸ்ட் எய்ட் லேண்டுக்கு போக வேண்டியது தான். அதுக்கு முன்னாடி ஒரு ஹீலிங்கை போட்டு ஸ்ட்ரைட்டாக போய் பில்லுக்கிட்ட பேசணும். பேசிட்டு கிளம்பி வந்துடும், அவ்வளோதான், வேறு முடிஞ்சுது. ஓகே, எங்கடா இருக்க பில்லு? ஐயா கொஞ்சம் வேகமாக போங்க ஐயா, ஒன்றே லேண்டு வேகமாக லீக் முடிக்கலாம் ஐயா, இந்த கேமையும் முடிக்கலாம் ஐயா. அடுத்த கேம் என்ன போடலாம்? இப்போயே சண்டை வேணாம், அப்புறமா பார்த்துக்கலாம். முதல்ல முடிக்கலாம், எட்டரைக்கிறமா ஃபஸ்ட்டு முடிப்போம், அதுக்கப்புறமா போய் பேசிப்போம். சாரி ப்ராமிஸ், எதோ பேசிகிட்டு இருக்காங்க. அதான் க்ரூஸ். ஓகே, வேலை முடிஞ்சது. திரும்ப வந்து சின்ன பார்க்கே விட்டுட்டான், நல்ல பையன். ஓகே, அவ்வளோதான். ஓகே, மிச்சத்தை வந்து நம்ம அடுத்த வீடியோவில் பார்த்துப்போம். ஸோ அடுத்த வீடியோவில் வந்து 8வது ஜிம்பாட்டில் வந்து நம்ம ஜெயிக்கணும். ஜெயிச்சுட்டு லீகுக்கு போக வேண்டிய வேலை, விக்கெட்டோட தாண்ட வேண்டியது. ஸோ அதெல்லாம் நீங்கள் தவறாமல் பார்க்கணுன்னா மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்கன்னா உங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க, அண்ட் மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. ஓகே, இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம். ஸோ வீடியோ படத்துக்கு தேங்க்யூ.